வெல்கம் பேக் டு அர்ஸ்வே கிச்சன். நாம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அல் இத்திஹாட் ரோட் நியர் டேரா சிட்டி சென்டர் பக்கத்தில் உள்ள க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த க்ரீன் ஹவுஸ் ஷாப்பை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வ்ளாகாகவே போட்டிருக்கேன். ஸோ அது பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையே உங்கள் கிட்டக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து நிறையா ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கு, நல்ல நல்ல ஆஃபர்ஸாகவே. ஸோ இது வந்து இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை உங்கள் கிட்டக்கு வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். போகிற வழியில் இந்த அழகான பிளேஸையும் உங்கள் கிட்டக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். துபாயில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, துபாய் கார்டன் க்ளோ. இதில் வந்து ஜுராசிக் பார்க் அண்ட் ஐஸ் பார்க் அப்படின்னு ரெண்டு பார்க் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் கிட்டக்க வரும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் அந்த இடத்துக்கு போனதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கிட்டக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். துபாயில் வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டுருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நல்ல நல்ல ஆஃபர்ஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்குது. இந்த துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து பிப்ரவரி எண்டோட நல்லா ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரையும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரைஸ் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா ஆஃப் ப்ரைஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு போர்டே வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இதை உங்கள் கிட்டக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரீச் ஆக வேண்டிய இடத்த வந்து ரீச் ஆகியாச்சு. அதாவது க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப்பை வந்து நான் ரீச் ஆகிட்டேன். இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப் வந்து டேரா சிட்டி சென்டர் கிட்டக்க இருக்குது. மோஸ்ட்லி இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி யாருக்காச்சும் தெரியலன்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உள்ள திங்ஸ்லாம். கரெக்டான ப்ரைஸில் ஒர்த்தான திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபாய் நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற ஷாப்பை நம்பி போகலாம். ஏன்னா வந்து அங்கே திங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஷாப்பை வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். இந்த ஷாப்பில் போகிறவங்க யாருமே வந்து கை நிறைய அள்ளிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலும் அங்கே உள்ள திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸில் இருக்கிறதுனால வாங்கணும்னு சொல்லிட்டு போவோம். கரெக்டாகவும் இருக்கும் ப்ரைஸு, அதே மாதிரி வந்து திங்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் வந்து எடுத்தோடனே கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போகாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். ஸோ எப்போ பார்த்தாலும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நல்ல ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கனால எப்போவும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் எங்கே போய் நின்னேன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஷூ செக்ஷனில் போய் நின்னேன். இங்கே ஷூ செப்பல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த ஷாப்போட புக்லெட்டை பார்த்துட்டு அதோட ஆஃபர்ஸ்லாம் பார்த்தது வந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எது எது வந்து ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆல்ரெடி வந்து இங்கே நான் நிறையா ஷூஸ்லாம் எடுத்திருக்கேன் ஹசனுக்கு. ரொம்ப உழைச்சிருக்கு, நல்லாவே உழைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கலர் ஷூஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரியும் தெரிஞ்சுது. இதோட ஆஃபர் ரேட் வந்து 8.99 ஃபீல்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ரீசனபிளான ரேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தைங்களுக்கு வேண்டிய சவுண்டு வரக்கூடிய அழகான குட்டி குட்டி ஷூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ஆஃபர் ரேட்ஸும் வந்து 8.99 ஃபீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 1000 ரூபாய்க்கு சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி போடலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு 5 to 7 இயர்ஸில் உள்ள சில்ட்ரன்ஸ்க்கான வார் ஷூஸ்லாம் கூட ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. இதோட ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 6.99 ஃபில்ஸ் அதில் போட்டிருந்தாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதோட உங்களுக்கு லைட் கலர்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு செப்பரேட் ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து 7.99 ஃபில்ஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த பிளாக் கலர் ஷூஸ்லாம் வந்து 10 கிராம்ஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதில் ஒயிட் கலர்ஸ் வந்து ரொம்ப ரேர் பீசஸாக இருந்துச்சு. அதுக்கும் பக்கத்தில் 5 to 7 இயர்ஸில் உள்ள கேர்ள் பேபிக்கான ஷூஸ்லாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதோட ஆஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸு. நீங்கள் வந்து ஷூஸில் நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைனர் செப்பல்ஸ்லாம் வந்து நல்ல ஆஃபர் ஓடிட்டுருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கலெக்ஷன்ஸு. இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்குது, ஒயிட்டு, பிங்க், பிளாக் அண்டு ரெட் கலர். ரொம்ப நீட்டாக அழகான ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கூட நான் கூட வாங்கி போட்டுக்குவேன், அந்தளவு பிடிச்சிருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து 18.99 ஃபில்ஸ். இது வந்து 9.99க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்ப 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 கம்மியாக தெரிஞ்சிச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹசனுக்கு வந்து எகெயின் ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எந்த ஷூ எடுக்கிறதே தெரில, அந்தளவு வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ளூ கலர் ஷூ வந்து அவனுக்கு வச்சு பார்த்தப்போ கொஞ்சம் வந்து பெருசாக இருந்ததுனால அந்த ஷூவை வந்து நாங்கள் வச்சிட்டோம். ஸோ நல்ல ஆஃபர்ஸுங்கிறதுனால நிறையா பேர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து சின்ன சைஸ் இருக்குது. கரெக்டான சைஸ் இல்லைங்கிறதுனால நாங்கள் அந்தளவு எடுக்கலை. ஸோ வேறு ஷூஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஆனால் ஷூஸ் டிசைன்ஸ்க்கு வந்து அளவே இல்லைங்க, அந்தளவு டிசைன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஃபைனலி ரொம்ப நேரம் செக் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஷூ வந்து ஹசனுக்கும் எடுத்தோம். இங்கே உள்ள ஷூஸ்லாம் வந்து ஒரு 1 இயர் பேபிலேருந்து 4-5 இயர்ஸ் வரையும் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கும் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ஷூஸும் வச்சுருந்தாங்க. இந்த ஷூஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கும் பக்கத்தில் ஒரு 1 இயர் பேபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செப்பல்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த செப்பல்ஸோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான லேடிஸ் ட்ரெஸ் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 இல்லைங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஷாப்பிங்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது முக்கியமாக நமக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எதிர்பார்ப்போம். அப்படி நிறைய கலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து பாருங்கள். இந்த ஷாப்பில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே உள்ள டாப்ஸ்லாம் வந்து ஒரு 25 கிராம்ஸ்லேருந்து 30 கிராம்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ்லேருந்து 30 கிராம்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன செக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பார்த்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து ஜென்ஸ் செக்ஷன் இருக்குது. அப்படிங்க இடையில பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ் செக்ஷனும் கலெக்ஷன்ஸும் அங்கே இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி இதை வந்து நான் ப்ளாக் மாதிரி போட்டதுனால ஸோ போர் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். எஸ்பெஷலி இந்த குர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட டிசைன்ஸ்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிளாகோ அண்டு லெகின்ஸ் டைப்பில் உள்ள இந்த ஃபேன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து 10 கிராம்ஸ்லேருந்து 15 கிராம்ஸ்க்குள்ளே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சல்வார் டைப்பில் உள்ள இந்த டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
15 or 20 grams குள்ள இருந்துச்சு. இது பார்க்கறதுக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சுங்க, அழகாவும் இருந்துச்சு. இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி நீங்க எடுத்துட்டு மேலே வந்து கோட் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் வியர் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் ஜீன்ஸ்லாம் வந்து 15 grams வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதோட ஆக்சுவல் ரேட்டு வந்து 25 grams, ஆனால் வந்து 15 grams வந்து ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. நான் வெளியில் செக் பண்ணுறதுக்கும் இங்கே செக் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ப்ரைஸஸில். அதோட அந்த ஜீன்ஸோட கிளாத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ நான் பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட பார்த்தேன். ஸோ அதை என்னால் கவர் பண்ண முடியல. அங்கே பேபி ட்ரெஸ்ஸஸ்க்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருந்துச்சுங்க. பேபி ட்ரெஸ்ஸஸ்க்கும் நிறையா வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பேக்ஸு, ரொம்ப அழகான க்யூட்டான பேக்ஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரி பேக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும். இதோட ஆக்சுவல் ரேட்டு பார்த்திங்கன்னா 49 grams. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து 39.99 grams வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. இந்த பேக் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 25 grams வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதில்லாமல் மீடியம் சைஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸும். இந்த ரோ ஃபுல்லாக உள்ள எல்லா பேக்ஸும் வந்து 25 grams ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 39.99 grams போட்டிருந்தாங்க. ஆஃபர் ப்ரைஸ் போக இது வந்து 25 grams போட்டிருந்தாங்க. இந்த பேக்கோட மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, தொடுறதுக்கும் சரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே வந்து ரைட் சைடில் எக்கச்சக்கமான மீடியம் சைஸ் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ஸ்லாம் வந்து ஒரு 45 grams கிட்டக்க போட்டிருந்தாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே வந்து 45 grams கிட்டக்க தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 59.99 grams. இது வந்து 45 grams வந்து ஆஃபர் ஓடிட்டுருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பேக்ஸ்னாலே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கும். ஸோ உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இங்கே உள்ள ஹேண்ட்பேக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 gramsலேருந்து ஃபினிஷிங் ப்ரைஸ் 45 gramsக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஹேண்ட்பேக்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வாலெட்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக உங்களுக்கு எந்த டைப்பில் வந்து வாலெட்ஸ் பிடிக்குமோ அந்த டைப்பில் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இங்கே எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி உள்ள வேலெட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வந்து ஹேண்ட்பேக் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து வேலெட்ஸ் மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ரேட் பார்த்திங்கன்னா 49.99 grams. பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 39.99 grams வந்து ஆஃபர் ஓடிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் டைப்பில் உள்ள இந்த பர்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது அழகாக நீட்டாக வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி பர்சஸ்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ காட்டினது பார்த்திங்கன்னா பாதி கலெக்ஷன்ஸ் தான். இதில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ என்னால் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சதுனால நான் பாதி தான் வந்து கவர் பண்ணேன். இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோர். க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரோசரி திங்ஸ், அசஸ்ரியர்ஸ், கிச்சன் திங்ஸ், குழந்தைங்களுக்கு வேண்டிய டாய்ஸஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது.
கிச்சன் திங்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபர்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸ்லாம் வந்து என்னால் நம்பவே முடியலங்க, 4.99 வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதாவது 5 grams வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, என்னால் நம்பவே முடியல, அந்தளவு கலெக்ஷன்ஸை சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்க்கெலாம் சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் ஓடிட்டு இருந்துச்சு, இது என்னால் வந்து அந்தளவு கவர் பண்ண முடியல ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால. ஸோ இங்கே வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த ஆஃபர் புக்லெட்டை வந்து இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து February 12, 2009 வரையும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. இது தாங்க அந்த புக்லெட்டு, ஆல்ரெடி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த புக்லெட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால இதை வந்து இதோட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம ஊர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து நான் இங்கே என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன் அதோடய ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.